ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சார் பேஷன். இன்னைக்கு நம்ம ஒரு சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். சீ ஃபுட் வெரைட்டிஸ், ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, நெத்திலி மீன் ஃப்ரை, கணவாய் வறுவல், கேபேஜு கூட்டு. கணவாய் வறுவல் செய்கிறதுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கணவாயையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம நெத்திலி மீனை க்ளீன் பண்ணிடலாம். நெத்திலி மீனை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. நான் தலையை வந்து கட் பண்ணிவிட்டு உடம்பு மட்டும்தான் செஞ்சோம். கணவாய்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் முதல்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கணவாய் 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. வெந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுட்டு தண்ணியெல்லாம் அதை ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் பல்ஸ் மூடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கணவாய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஏலக்காய், சோம்புத்தூள் சேர்த்துட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கணும். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வதங்கின உடனே நம்ம கணவாயை பல்ஸ் மூடில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்து, மிளகு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விடணும். இதை பார்க்குறதுக்கு முட்டை பொரியல் செய்கிற மாதிரியே இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் கணவாயை, அதனால் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸுக்கு கொதிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வத்திட்டு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி இறக்குனா கணவாய் வறுவல் ரெடி. இது கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம முழுசாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணபடியும் செய்யலாம். அந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் கூட வேக வச்சுட்டிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நெத்திலி மீன் ஃப்ரைக்கு 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, லெமன் 1/2 லெமனை புரிஞ்சு விட்டுக்கணும். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1/2 அன் ஹவருக்கு அப்படியே ஊற விட்டுறணும். அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணி எடுத்தோனாக்க நெத்திலி மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னாக்க 1 கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா 1/2 அன் ஹவருக்கு ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் நெத்திலி மீன் ஃப்ரை. ஏதாவது ஒரு டிஷ்ஷு நமக்கு பிடிச்சிச்சு அப்படின்னாக்க நமக்கு செஞ்சதுக்கு பிறகு இங்கிட்டு போகும்போது வரும்போது எடுத்து சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தோணும் இந்த நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை. இதோட டேஸ்ட்டும் நம்ம நாக்கில் அப்படியே இருக்கும். திரும்ப திரும்ப எடுத்து சாப்பிட சொல்லிகிட்டே இருக்கும். உங்களுக்கு நெத்திலி ஃபிஷ் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளார்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 வீக் ஆனாலும் அப்படியே இருக்கும். நம்ம வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது நான் 3 தடவை வீடியோவில் போட்டிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால திரும்ப திரும்ப இந்த வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் எடுக்கலை. 3 டைப் ஆஃப் ஃபிஷ் கறி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேபேஜ் கூட்டும் அதே மாதிரி மை லஞ்ச் காம்போங்கிறதுல அப்டேட் பண்ணியிருக்கேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ போடுறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிரில் தவா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. எண்ணெயும் கம்மியாக தான் செல்லும். இதுக்கு ஒரே டைம்லே 10 ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் இந்த தவாவில் தான் ஃப்ரை பண்ணுவேன். ஆயில் வந்து கம்மியாக தான் ஆகுது.
ஃபிஷ் குழம்புக்கு மட்டர் ரைஸு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி மட்டர் ரைஸ் தான் சமைச்சோம் ஃபிஷ் குழம்புக்கு நல்லா இருக்கும்னு. நீங்களும் இந்த மாதிரி மட்டர் ரைஸு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் மட்டர் ரைஸு சமைக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி சீ ஃபுட்டு வெரைட்டிஸ்லாம் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.